ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை சமையல். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நான் புதுசாக வாங்கின கேஸ்டைன் பாத்திரங்களை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மதுரையில் இருக்கிற சிக்கந்தர் ஸ்டோரில் ஆர்டர் பண்ணி இந்த பாத்திரங்கள்லாம் நான் வாங்கியிருந்தேன். இப்போ இந்த பாத்திரத்தோட அன்பாக்சிங் பாத்திரலாம். இந்த கடையில் எல்லா விதமான இரும்பு பாத்திரங்களும் அவைலபிள் இருக்குது. நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ரெண்டு நாள்லே எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. உங்களோட கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இவங்கள்ட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தான் பண்ண முடியும். நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னு நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிட்டோம்னா அவங்கள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க நமக்கு அனுப்புவாங்க, வித் ரேட்டு, அதே போல் ப்ராடக்டோட சைஸு எல்லாமே அனுப்பிடுவாங்க. நம்ம வேணுங்கிறத சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்கள்ட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லாம் இல்லைங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டே பணம் பே பண்ணிடணும், அதுக்கப்புறம் 2 டேஸ்லேயே நமக்கு வந்து ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடுது. 4 பாத்திரம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேக்கேஜிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம வாங்குகிற பாத்திரங்கள்லாம் எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வச்சு சூப்பராக நல்லா பண்ணி அனுப்பியிருந்தாங்க. நான் வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே சீசனிங் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். நம்ம வாங்குகிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி அதோடய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொரியர் சார்ஜ் சொல்லுவாங்க. எனக்கு எப்படி சொன்னாங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து 22 ருபீஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. ப்ராடக்ட் நமக்கு ரிசீவ் ஆனதுமே ஒரு அன்பாக்சிங் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்கிறாங்க. சேஃபாக ரீச் ஆயிடுச்சாங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒன்று எடுத்து அனுப்ப சொல்கிறாங்க. இப்போ ஒன்றுன்னா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு ஸ்கில்லட் வாங்கியிருந்தேன், ஒரு கிரேவி கடாய், ஒரு பணியாரச்சட்டி, அப்புறம் வந்து ஒரு தாளிப்பு கரண்டி, இதனாலும் தான் நான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கின பாத்திரங்கள் எல்லாமே இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். எல்லா பாத்திரத்துக்குமே பாட்டம் வந்து ஈவனாக இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த கடாயை பார்த்துருவோம். இது வந்து கிரேவி கடாய். இதோட இன்ச் பார்த்திங்கன்னா 9 இன்ச். இதோட ரேட்டு வந்து 400 ருபீஸு. ஆனால் செம்ம வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு. இதிலே வந்து அவங்கள்ட்ட 8 இன்ச், 9 இன்ச், 10 இன்ச், 11 இன்ச் வரையும் இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா 8 இன்ச் வந்து 350, 9 இன்ச் வந்து 400, 10 இன்ச் வந்து 500, 11 இன்ச் வந்து 550 போட்டிருந்தாங்க. ரெண்டு பக்கம் இருக்க கைப்பிடியிலும் நம்ம சமையல் பண்ணும்போது வந்து சூடு வரத்தான் செய்து நம்ம துணி வச்சு தான் இறக்கிக்கணும். அவங்க கடையில் வந்து சிலிக்கான் ஹேண்டில் வச்ச மாதிரியும் பாத்திரங்கள் இருக்குது. நான் வந்து அந்த மாதிரி வாங்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இந்த கடாயெலாம் நம்ம பழக்கிட்டோம்னா நான்ஸ்டிக் விட ரொம்ப சூப்பராக இருக்கும். சீசனிங் பண்ணி வாங்கின கடாயாக இருந்தாலும் நான் வந்து என்னோடய மெத்தட் படி ஒரு தடவை சீசனிங் பண்ணிட்டேன். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து எப்படி கடாயை சீசனிங் பண்ணுறது கேஸ்டைன் கடாயின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஸ்கில்லட் பார்த்திங்கன்னா 10 இன்ச். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 550. செம்ம வெயிட்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம பொரிக்கிறது, அதே மாதிரி நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பண்ணிக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக வரும். ஆயில் கொஞ்சமாக விட்டால் கூட நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும். உங்களால் வெயிட்டு ஹேண்டில் பண்ண முடியும்னா இதெல்லாம் நம்ம தாராளமாக வாங்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதோட பாட்டமும் ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க, நம்ம இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் இரும்பு பாத்திரத்துக்கும் கேஸ்டைன் பாத்திரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டைன் பாத்திரம் வந்து சிங்கிள் பீஸாக தான் வரும். மோல்டில் வந்து இரும்பை உருக்கி ஊற்றி செய்கிறது தான் வந்து கேஸ்டைன் பாத்திரம். அதனால தான் இது வெயிட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கீழே போட்டாலும் உடஞ்சிரும். அடுத்து இந்த பணியாரக்கல் பார்த்திங்கன்னா 7 குழி உள்ள பணியாரக்கல். இதோட பாட்டமும் வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வெயிட்டாகவும் இருந்துச்சு. பணியாரக்கல்லையும் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பணியாரக்கல் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த அளவு போதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன். அடுத்து இது வந்து தாளிப்பு கரண்டி. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இதுவே அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. இதுவும் அடுப்பில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கைப்பிடியில் வந்து சூடு வந்துடுது, ஹேண்டில் நம்ம பிடிக்கும்போது சூடாகிடுது. நம்ம வந்து கிளாத் ஏதாவது இல்லை க்ளவுஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம செஞ்ச தாளிப்பை வந்து கொட்டுறதுக்கு கரெக்டாக வசதியாக ரெண்டு பக்கமும் நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தாளிப்பு கரண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 220 ருபீஸ். இதுவும் வந்து நல்லா ஆழமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான்லேயும் ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.